முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் போயஸ் தோட்ட வேதா நிலைய இல்லத்தை நினைவு இல்லமாக்கவும் புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா நினைவு அறக்கட்டளை அமைக்கவும் அவசர சட்டத்தை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பிறப்பித்திருக்கிறார் இது தொடர்பாக தமிழக அரசு நேற்று வெளியிட்டிருக்கும் குறிப்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான சென்னை போயஸ் கார்டனில் உள்ள வேதா நிலைய இல்லம் நினைவு இல்லமாக மாற்றப்பட்டு தமிழக மக்களுக்கு அவர் செய்த சாதனைகளையும் தியாகங்களையும் தெரிந்து கொள்ள பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதிக்கப்படும் என பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் இதையடுத்து அந்த இல்லத்தை கையகப்படுத்த தமிழ் வளர்ச்சித்துறை ஐந்து பத்து இரண்டாயிரத்தி பதினேழு அன்று நிர்வாக ஒப்புதல் அளித்தது இதனையடுத்து அந்த நிலம் மற்றும் இல்லத்தை கையகப்படுத்துவதற்கான பூங்காவாக அறிவிப்பு இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று வெளியிடப்பட்டது இதன் பின்பு ஆறு ஐந்து இருபது அன்று இதற்கான உறுதி ஆவணம் வெளியிடப்பட்டது வேதா நிலையம் இல்லத்தில் உள்ள மர சாமான்கள் புத்தகங்கள் நகைகள் உள்ளிட்டவை கடந்த மூன்று ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாமல் உள்ளன எனவே கையகப்படுத்தும் நடவடிக்கை நிறைவடையும் வரை அங்குள்ள அனைத்து அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை அதன் பராமரிப்புக்காக அரசுக்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது இதனால் அந்த இல்லம் மற்றும் அசையும் சொத்துக்களை தற்காலிகமாக அரசுடைமையாக்கவும் வேதா நிலையம் இல்லத்தை நினைவு இல்லமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா நினைவு அறைக்கட்டளை அமைக்கவும் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவசர சட்டத்தை பிறப்பித்திருக்கிறார் இந்த அறக்கட்டளையின் தலைவராக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் துணை முதலமைச்சரும் தகவல் மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் அரசு அதிகாரிகள் உறுப்பினர்களாகவும் தகவல் மற்றும் மக்கள் தொடர்பு இயக்குனர் உறுப்பினர் செயலாளர்களாகவும் இருப்பார்கள் இந்த அறக்கட்டளை வேதா நிலையம் இல்லத்தை பராமரிக்கவும் அங்குள்ள அனைத்து அசையும் சொத்துக்களையும் பாதுகாக்க அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் இவ்வாறு அந்த அவசர சட்டத்தில் கூறப்பட்டிருக்கிறது இந்நிலையில் சசிகலா விரைவில் சிறையில் இருந்து வர இருப்பதால் இந்த அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சசிகலா சிறையிலிருந்து வெளியே வந்தால் வேதா இல்லம் ஜெயலலிதா நினைவு இல்லமாக மாற்றுவதில் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் அவர் சிறையிலிருந்து வெளியில் வருவதற்கு முன்பு மக்கள் பார்வைக்கு வேதா இல்லம் ஜெயலலிதா நினைவு இல்லமாக மாற்ற இந்த அவசர சட்டம் என கூறப்பட்டு வருகிறது